நாட்டின் உயிரை காக்க, நம் உயிரிந்த வீர மங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், நாம் தமிழர் உறுதி ஏற்போம். செங்கொடியின் நினைவு நாளில் உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். எழுவரை மீட்க உறுதி ஏற்போம், எழுவரை மீட்க உறுதி ஏற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர மங்கை எங்கள் தங்கை, செங்கொடிக்கு வீர வணக்கம். அவங்க சொல்றாங்க இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க தானே சொல்லணும், பிரிஞ்சவங்க தான் சொல்லணும். அவங்க இணைஞ்சா அப்படி இணைஞ்சால் மாடி வந்து ஆட்சி வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது கோஷி கோஷி மாடி நான் அது கொட்டாக நினைக்கல. அவங்க இணைஞ்சும் பயன் இல்லை, இணையாம இருந்தும் பயன் இல்லை, இந்த ஆட்சி இருந்தும் பயன் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதை போய் பேசிங்க, பயன் இல்லை. ஆட்சி மாற்றம், ஆட்சி முடிஞ்சு வேற வந்தா நிச்சயம் இந்த அதிமுக ஆட்சி இருக்க போறதுல வேற ஒரு மாற்று வரும். அது யாருங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆமா, இது இனி வராது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும். தேர்தலா வந்து எதிர்பார்க்கலாமா இருக்காங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வர என்னன்னா, பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த ஆட்சியை கலைக்க மாட்டாங்க. சரி, கலைக்காம ஆட்சியை கலைக்காம இந்த கட்சியோட கூட்டணி வச்சு பாராளுமன்றத்தை சந்திப்பது தான் மத்திய அரசுக்கு சரியா இருக்கும். ஏன்னா இந்த அதிகாரத்தை கலைச்சிட்டு சந்திச்சா இவங்களுக்கு அதிகாரம் கூட இருக்கு. அதாவது உளவுத்துறை, காவல்துறை, இவங்களுக்கு அரசு நிர்வாகம் கூட இருக்கு. அப்ப ஆட்சியை கலைக்காம இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவங்க இவங்களோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கும். அந்த தேர்தலில் போன தேர்தலில் 32 இடம் வந்திருக்காங்க. இந்த வாட்டி நிச்சயமா அதுல ஒரு இது ஒரு துறை கூட தொட முடியும். அப்படி துவக்கும் போது தான் இந்த ஆட்சி தொடர்றதா இல்லையாங்கிறத முடிவெடுக்கும் அந்த தேர்தல். அப்ப அது வரைக்கும் இதுக்கு ஆபத்து வராது. ஏன்னா வர மத்திய அரசு விட்டாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப இன்னைக்கு டப்பு டப்புன்னு ஆட்சி கலைச்சு கலைச்சு விட்டு தேர்தல் வச்சுட்டா ஸ்டாலின் வந்துருவார். ஸ்டாலினை முதலமைச்சராக பாரதிய ஜனதா வேலை செய்யலைங்க. அது தனிச்சுதான் நாங்க போடுவோம், நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம். எங்களோடு எங்களுடைய அப்ப ஆட்சி நாங்கள் செயல் இப்படிலாம் வந்து ஆட்சி செய்வோங்கிறோம்ல, இதை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வர யாராவது இருந்தால் இணைச்சிக்கிறோம் இல்லை. திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதாவோட எப்பவுமே தேர்தல் உடன்பாடு வச்சு நிற்கணும். வெற்றிடம்னு ஒன்றே கிடையாது, அது காற்று நிரப்புங்கிற மாவோம். இங்கே வெற்றிடம் என்ன இருக்குது? ஜெயலலிதா கருணாநிதினா எல்லாம் வெற்றிடமா? இத்தனை கோடி தமிழெல்லாம் இந்த 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 பணியை எடுத்து செய்கிறதுக்கு ஒருத்தம் கூட தகுதி பெறல. என்ன நீங்கள் வெற்றிடம்ன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பல லட்சக்கணக்கான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கான். தன் உயிருக்கு மேல அந்த மண்ணை மக்களை நேயிச்சு நிக்கிறான், மக்களுக்கு சேவை செய்ய. அது வாங்குவாங்க, வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்கன்னு இல்ல, வாங்காத ஒரு தலைமுறையை நாங்க தயார் செய்து அது அது வந்து இப்ப 10வது 8வது படிச்சுட்டு வர்றாங்க பாருங்க. சின்ன பிள்ளை கண்டுபிடிக்கல. அவன் வரும்போது இந்த காசு வாங்குற கூட்டம் பாருங்க. அப்ப அந்த பணம் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற ஆட்சி தான் மாறி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கு வழி.